அன்னை தமிழ் அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழ் பாடலோட பேர் அன்னை தமிழ். மொத்தம் மூணு பருவம் இருக்குது. மூணு பருவத்தில் முதல் பருவம் ஸ்டார்டிங் இல்லையா, அந்த முதல் பருவம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கடவுளோட வாழ்த்தோடு தான் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கணுன்றதுக்காக கடவுள் வாழ்த்து மாதிரி அன்னை தமிழ்ன்ற பாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அன்னை தமிழ், அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாட்டை எழுதினவர் நா காமராசர். இந்த பாட்டோட பொருள், என் அன்னையாகிய தமிழே, என் அன்னையாகிய தமிழே, எல்லாரும் தமிழை தாய்மொழின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க மொழியை தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைய தாயின்னு தான் சொல்லுவாங்க. அன்னைன்றதுக்கு தாய் என்ற பொருளும். என் ஆவி கலந்தவளே, ஆவி என்பது உயிர், இந்த உயிரில் கலந்தவளே என்பது இந்த வரியோட பொருள். என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னில் வளர்பவளும், என்னுடன் சேர்ந்து வளர்பவளும் நீதான். உன்னை புகழ்வதற்கே அப்படின்போது உன்னோட புகழ் இந்த உலகத்தில் யாராலையும் அளக்க முடியாத ஒன்று. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கு நான் இதற்காகவே உலகில் பிறப்பெடுத்து வந்திருக்கிறேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொற்களை கொண்டு நாம் வார்த்தைகள் வாக்கியங்கள் என வார்த்தைகளால் விளையாடுவதையே சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே. அதே சொல்லினால் நாம் அவளை புகழ்ந்து பாடுவதையே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, என்னால் சொல்ல முடியவில்லை உன்னோட புகழ என்னால் சொல்லி மாள முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.